செயின்ட் மதர் தெரேசா இன்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி கெட் என்ரோல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியரிங் த்ரூ ட்ரைனிங் அண்ட் ஸ்கில்ஸ். இந்திய விடுதலை போராட்டத்தின் இடையற்ற தலைவர், அகிலத்தை கட்டியாண்டவர்களை அகிம்சை என்னும் ஆயுதத்தால் புறமுதுகிட செய்த பெருமகனார் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி என்றதும் நம் மனதுக்குள் தோன்றும் அந்த எளிய அரையாடை உருவத்திற்கும் மதுரை மாநகருக்கும் உள்ள தொடர்பு குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. கொடிய வெண்ணாக பாஷத்தை மாற்ற மூலிகை குணர்ந்தவனென்கோ, இடி மின்னல் தாங்கும் குடை செய்தானென்கோ என் சொல்லி புகழ்வதிங்குனையே. வாழ்க நீ எம்மான் என்று மகாகவி பாரதி பாடிய மகாத்மா, தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராய் போராடிய போது கோட்டும் சூட்டும் அணிந்திருந்தார். இந்தியா திரும்பி விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட காலத்தில் தலைப்பாகையும் குர்தாவும் கச்சமுமாய் நடங்கும் பயணப்பட்டார். அந்த பயணத்தில் தமிழ்நாட்டிற்கு 20 முறை வந்துள்ளார். இதில் மதுரைக்கு மட்டும் 5 முறை வருகை தந்துள்ளார். இம் என்றால் சிறை, ஏனென்றால் வனவாசம் என்னும் அடக்குமுறையின் வடிவமாக விசாரணையின்றி சிறையில் அடைக்கும் ரவுலட் சட்டத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்தது. அந்த ஆழ்தூக்கி சட்டத்தை எதிர்த்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கும் பயணத்தில் 1919 முதன் முறையாக மகாத்மா காந்தி மதுரை வந்துள்ளார். இரண்டாவது முறையாக 1921 செப்டம்பர் 22 நாள் மதுரை வந்த அவர் எளிய ஆடையுடன் உழைக்கும் உழவர்களை கண்டார். தனது அளவுக்கதிகமான உடையையும் உழவர்களின் அரைக்கச்சையையும் ஒப்பிட்டு இரவெல்லாம் எண்ணி எண்ணி முடிவுக்கு வந்தார் காந்தி மகான். காலை கதிரவன் கிழக்கே உதித்த வேளையில் மதுரை மேலமாசி வீதியில் தங்கியிருந்த வீட்டில் அரையாடைக்கு மாறி மதுரைக்கு மற்றும் ஒரு பெருமை சேர்த்தார். தற்போது காமராஜர் சாலையாக உள்ள இடத்தில் முதன்முறையாக அரையாடையுடன் உரையாற்றிய மகாத்மா கூலி உழவர்களின் நிலையைக் கண்டு மேலாடையை துறந்ததாக விளக்கம் அளித்தார். இன்றைக்கு இந்தியர் எல்லோரும் முழு ஆடை அணிகிறார்களோ அன்றைக்கு தானும் அணிவேன் என உறுதி பூண்டார். மதுரையில் மகாத்மா தனது மேலாடையை துறந்த இடம் தற்போது காந்தி சர்வோதயா கதர் விற்பனை நிலையமாக உள்ளது. அவர் உரையாற்றிய இடம் காந்தி சிலையுடன் காந்தி பொட்டல் என்று இன்றும் அழைக்கப்படுகிறது. 1921 வரும்போது ஆடையில் புரட்சி, அதோடைய வந்து சென்டினரி செலிப்ரேஷன், நூற்றாண்டுகளாக இந்த ஆண்டு கொண்டாடுகிறோம். 1921 வந்து ஆடையில் புரட்சி செய்தார். இப்போ 2021 இந்த ஆண்டு வந்து மகாத்மா காந்திகள் ஆடையில் செய்த புரட்சிக்கு வந்துடைய நம்மளுடைய நூற்றாண்டுகளாக நம்ம சிறப்பாக கொண்டாட போகிறோம். அதன் பின்னர் 1927 மூன்றாவது முறையாகவும் 1934 நான்காவது முறையாகவும் மதுரை வந்தார் மகாத்மா. நான்காவது முறையாக மதுரை வந்தபோது காங்கிரசின் தலைவரும் பின்னாளில் அமைச்சரானவருமான கக்கனுடன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றுள்ளார். அப்போது காந்தியை, கோவிலுக்குள் சென்று வாருங்கள், அதுவரை நான் இங்கு வாசலில் நிற்கிறேன் என கக்கன் சொல்ல, மீனாட்சி அம்மனை உள்ளே சென்று தரிசிக்காமலேயே காந்தியார் திரும்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் 1939 வைத்தியநாத ஐயர் தலைமையில் ஆலய நுழைவு போராட்டம் நடைபெற்றது. அதற்கு பின் 1946 ஐந்தாவது முறையாக மதுரை வந்த மகாத்மா காந்தி மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். வரும்போது மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போறாரு. அப்போ போகையில் அவர் சொல்றாரு, முழுமையான ஒரு ஆனந்தத்தை, பக்தியை, முழுமையான ஒரு திருப்தியை, தெய்வீகமான திருப்தியை இப்பொழுது நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த வார்த்தைகளை தமிழ்நாட்டின் காந்தி அப்படின்ற புத்தகத்தில் எழுத்தாளர் திரு ராமசாமி அவர்கள் மிக சிறப்பாக பதிவு பெற்றிருக்கிறார். மகாத்மா காந்தியடிகளுக்கு இந்தியாவில் 7 இடங்களில் அருங்காட்சியகங்கள் உள்ள நிலையில் அவரது வாழ்வின் சரித்திர நிகழ்வுகளில் சில மதுரையில் நடந்ததன் காரணமாக தென்னிந்தியாவிலேயே மதுரையில்தான் காந்தி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியகத்தில் காந்தியார் பயன்படுத்திய கண்ணாடி, காலணி போன்ற ஏராளமான பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றிற்கெல்லாம் மேலாக ஒரு பொருள் இன்னும் மதுரை அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது.
மண்ணுயிரெல்லாம் கடவுளின் வடிவம் என்று நினைத்த அந்த மகாத்மாவின் உடலை பயங்கரவாத துப்பாக்கி குண்டுகள் துளைத்த போது பீரிட்ட அகிம்சை குருதி உறைந்த அறையாடைதான் அது. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் நாகேந்திரன். செயின்ட் மதர் தெரேசா என்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி. கெட் என்ரோல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜினியரிங் த்ரூ ட்ரைனிங் அண்ட் ஸ்கில்ஸ்.